శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితాకేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సుధాకృతి అస్మత్ గురుపరంపరాయ నమః. போன அதிகரணத்துல ஆகாசாதி பாவம் வருது. இந்த ஆகாசாதி பாவம்ன்றது சாதசியம் ஒன்றுதான் அப்படின்லாம் சொல்லிட்டோம். அதுக்கு மேல இப்ப விசாரம் பண்ற இந்த மாதிரி ஆகாசாதி பாவங்கள்லாம் வரது இது எப்படிப்பட்ட பாவம்? சீக்கிரம் ஆயிடுறதா, அதாவது உடனே ஆயிடுமா? மாறுறது ஆகாசா, அப்புறம் வாயு, அதுக்கப்புறம் தூமம், அதுக்கப்புறம் மேகம், அப்புறம் அப்புறம் மேகம் இப்படியும் வருது. இந்த பாருங்க, ஆகாசம், வாயு, தூமம், அப்புறம் மேகம், இந்த அஞ்சும் உடனே உடனே வருதா அல்லது நிலைமை இல்லை? இஷ்டத்துக்கு வருமா? இஷ்டத்துக்கு வருமா? இதை பூர்வபக்ஷிக்கு பீதம் என்னன்னா, நாம வந்து தானியங்கள்லாம் வருது, அதை சாப்பிடுறோம். தானியங்களை சாப்பிட்டாக்கா அந்த தானியமானது புருஷன்கிட்ட ரேதசா மாறுது, அது ஸ்திரீகள்கிட்ட சேருதுன்னு சொல்றோம். ஆனா அதுல நியத்தி இல்லை, உடனே கிடையாது. அங்க ஏன்னா சாப்பிடுற அத்தனை பேருக்கும் ரேதசா உற்பத்தி ஆகுமா தெரியாது. அப்படி ரேதஸ் உற்பத்தி ஆனாலும் விவாகம் ஆகுமா தெரியாது. விவாகம் ஆனாலும் உடனே பார்வையினுடைய சேர்க்க வருமா தெரியாது. பார்வையோடு சேர்க்க வந்தாலும் அனைத்து ரேதசும் கர்ப்பத்துல போகுமா தெரியாது. அப்படி போனாலும் அது குழந்தையா உற்பத்தி ஆகுமா அப்படின்னு தெரியாது. இந்த மாதிரி இதுல வந்து நீதி இல்லையோ இல்லையோ, அது உடனேயும் ஆகலாம், கொஞ்சம் நாள் கழிச்சும் ஆகலாம். நீதி கிடையாது இங்க. அதனால இது அன்பா இருக்கிறதுனால ஆகாத பாவங்கள் எல்லாம் கூட அப்படி இருக்கட்டுமே, உடனே ஆகும்னு சொல்றதுக்கு எப்படி சொல்றது? உடனே ஆகும்னு அல்லது விளம்பமாகும்னு சொல்ல முடியாது. எப்படி வேணாலும் ஆகலாம், எப்படி வேணாலும் ஆகலாம். ஏன்னா ஒருத்தன விவாகம் ஆகுது, விவாகம் ஆகி அவனுக்கு வெட்டிங் டே வரதுக்கு முன்னாடியே குழந்தை பெற்றுக்கிறான். இன்னொருத்தர் கல்யாணம் ஆகுது, ரெண்டு வருஷம் 3 வருஷம் ஆன பொண்ணு குழந்தை பிறக்கிறது. இன்னும் சில பேருக்கு பகவத் சங்கல்பம் என்னவோ குழந்தையே பிறக்கிறது இல்லை. இப்ப இதற்கு காரணம் என்ன? அவன் வேற கர்மான்னு சொல்றதெல்லாம் வேற, ஆனால் இந்த பிராப்தின்றது வரல. அதனால இது வந்து அநியமமாக சொல்ல, அங்க எப்படி திரீஷ்யாதி தானியத்திலிருந்து ரேகஸ் உண்டாகி அதன் பிறகு ஸ்ரீகளோட சேர்க்கை உண்டாகி அதன் பிறகு பிரசவ குழந்தை பிரசவம் சொல்றமோ, அதுல நியத்தி இல்லை, எப்ப வேணாலும் ஆகலாம், அது சொல்லவே முடியாது. அதே மாதிரியாக ஆகாசாதி பாவங்கள்னா எப்படி வேணாலும் இருக்கலாம், உடனே உடனே ஆகும்ன்றது தவறு, அது சொல்ல முடியாது, அணியவன் தான் அப்படின்னு பூர்வபக்ஷியினுடைய அபிப்பிராயம். நவீனெல்லாம் சாமான்யமான சின்ன விஷயங்கள், அதுக்கு சமாதானம் அதுவே இல்லை, அதுவே கிடையாது. காரணம் வந்து அந்த இடத்துல ஒரு பதம் இருக்கு, துர்நிஷ் பிரபதரம் அப்படின்னு இருக்கு. அதோ துர்நிஷ் பிரபதரம், அதனால துர்நிஷ்பிரபதரம்னாக்க ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம், கஷ்டப்பட்டுதான் இவன் அதுலேருந்து மீண்டு வரணும், அதுலேருந்து ரொம்ப மீண்டு வரணும். நம்ம திரையான சன்னதிக்கு போவோம், முதல்ல இங்கேருந்து போய் சேர்ந்துருவோம், அவன் ஒரு கூண்டில் போட்டு உட்காந்துச்சுருவான். அந்த கூண்டில் போட்டு உட்காந்துச்சுட்டோம்னாக்கா அங்கெல்லாம் கூட கொஞ்சம் நல்லா இருக்கும், கிளம்பி தோணுச்சுக்கோங்க போயின்னு சில இடத்துல அப்படியே நின்று இருக்கும், ஒரே எரிச்சலாக வரும். எப்படா இது வந்து கியூ நகரும், எப்ப போய் சேர்ந்து பிரமாணம் செய்வோம்னு இருப்போம். ரொம்ப கஷ்டமா இருக்கும் சில சமயங்கள்ல, இதெல்லாம் அது மாதிரி போறவே இல்லை, ரொம்ப ரேரா கொடுத்து நான் மத்திரமான சேவிச்சு இப்ப ஏதோ சிம்மவானத்துக்கு போனேன் ஐப்பசி மாசம், மற்றபடி நான் போறது கிடையாது, அந்த இந்த இதெல்லாம் போகவே மாட்டேன், கியூல நின்றுட்டு ஆண்டவனோட போறது அப்படி இப்படின்னு ஆயிடுச்சு. எதுக்கு சொல்லுவோம்? இத மாதிரி நமக்கு இந்த எல்லாம் சீக்கிரம் வந்துருமோ, ஆனால் இந்த விரிஷ்ய தானியாதி அவஸ்தைகள் வந்து தானியங்களா மாறின உடனே அதன் பிறகு பாருங்க சாப்பிடுறது, அவன் சாப்பிடணும், அந்த புருஷன் அந்த தானியங்களை சாப்பிடணும். எல்லா தானியத்தையும் சாப்பிடுவானான்னு தெரியாது. ஒவ்வொரு அரிசியும் எடுத்துனாக்கா
அந்த அரிசியில அந்த பிரதானம் வந்து பாருங்க, அதுல எவ்வளவு ஜீவன்கள் இருக்கான்னு யாருக்கும் தெரியாது. எவ்வளவோ ஜீவன்கள் சூக்ஷமா இருக்கா. அந்த ஒரு அரிசியை விட்டானா கூட அத்தனை ஜீவராசியும் போயிடுறதே. அதன் பிறகு திருப்பி அது வந்து வேற ஏதாவது ஒரு ஜீவராசி சாப்பிடும், வேற ஏதாவது, அது மிருகங்களா இருக்கலாம் எப்படி வேணா அவனுக்கு பிராப்தி. அதனால அவனையும் சிறனாகா கப்பூரி சிறனாகா அப்படின்லாம் சொன்னதுனால அந்தந்த புண்ணிய பாபங்கள் அதுக்கு அனுகுணமாக. அதனால எத்தனை ஒரு சிரமம் பாருங்க, அங்கேருந்து தானியங்களா மாறி விடுறோம். அதன் பிறகு தானியங்களை ஒட்டின்னு இருந்தான்னாக்கா அதையும் சாப்பிடணும். சாப்பிடுறதுன்றது பெரிய விஷயம். சாப்பிட்ட உடனே அது ரேதஸா மாறணும், அது எவ்வளவு மாறுமோ தெரியாது. எவ்வளவு ரேதஸா மாறும், எவ்வளவு பரிணாமங்களுடையும் தெரியாது. அதன் பிறகு இவன் வந்து சேரணும். அந்த சேர்றதுன்றது எப்படி வேணாலும் இருக்கும், அதுக்கால விளம்பங்கள்லாம் உண்டு. அதனால இன்னொன்னு ஒண்ணு, இது வந்து ஒவ்வொரு இடத்துல சொல்ற பஞ்சாயத்து நித்தியா இந்த அதிகரணங்கள்ல இது வரையும் அஞ்சாவது அதிகரணம் இது. திரும்ப திரும்ப இந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி ஸ்ரீபுருட சேர்க்கைன்றது இது வந்து ஒரு இயற்கை, ஒரு சுபாவம், நம்ம சுவாபாவிகமான ஒரு விஷயம், லோகத்தில் நடக்கிற விஷயம் தான். அதை உபரிடத்தை நமக்கு காமிச்சு கொடுக்கறது. கர்ப்போபரிடத்தெல்லாம் பார்த்தாக்கா ரொம்ப அழகா இருக்கும். எல்லாமே கிரமம், அந்த கிரமங்கள்லாம் சொல்றது. முதல் மாசம் எப்படி, ரெண்டா இன்னைக்கு என்னென்னவோ விஞ்ஞானத்தினால கண்டுபிடிக்கிறா பாருங்க, அது அத்தனையும் நம்ம தெரியவாடலாம் உபரிடத்திலாம் அற்புதமா சொல்லிட்டு போயிட்டான். அதனால இப்படி வர்ற விஷயங்கள்லாம் திருப்பி திருப்பி வருது. இதனால ஏதாவது அன்னிதான் நினைச்சிக்க வேண்டாம். உபரிடத்துல இருக்கிறது எம்பெருமானார் சூத்திரக்காரர் சொன்னது எம்பெருமானார் விசாரிச்சிருக்கார், அதை சுவாமி தேசிகன் விசாரிக்கிறார், விசாரிக்கிறார். அதனால திரும்ப திரும்ப இந்த வார்த்தைகள்லாம் வருதுன்றதுனால எதுவும் யாரும் அங்கேதான் நினைச்சுக்க வேண்டாம். இது என்னன்னாக்க எதுவுமே நீச்சமானது அல்ல, நீச்சமானது அல்ல. ஒரு விவாகம் பண்ணிண்டாக்க நம்ம எதுக்கோசரம் பண்ணிக்கிறோம், அல்ப சந்தோஷத்துக்கோசரம் இல்லை. ரகுவன் சத்திர சொல்லச்ச பிரஜாயை கிரகமேதினாம், பிரஜாயை கிரகமேதினாம், குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்றதுக்கோசரம் தான். இவாளுக்கு வம்சவர்த்தி வேணும், அதனாலதான் பிரஜாவை கிரகம் வைக்கிறான். இந்த ரகுவன் சுத்துவாருன்னா கல்யாணம் பண்ணிட்டா எதுக்கு பண்ணிப்ப அப்படின்னா குழந்தை பத்திக்கணுன்றதுக்கு கொஞ்சம். திலீபனுக்கு குழந்தை பிறக்கல, என்னன்னே தெரியல, எவ்வளவு நாள் ஆச்சு. இத்தனை இருந்தா கூட அவன் சோபிக்கலையாம் அவனோ அவனுடைய ஆந்தியா சுதக்ஷணையோ. ஏன் அப்படின்னா குழந்தை பிறக்காதனால யாருக்குமே வம்சவர்த்தின்றது முக்கியம். அப்புறம் வசிஷ்டத்துக்கு போனா எல்லாம் வரிசையா கிரமம் வருது. அதனால அதுக்கோசரம் அவ்வளோ சுசூஷம் பண்றான் காமதேவனுடைய பொண்ணுக்கு நந்தினிக்கே வரிசையா போறது. அதனால இது வந்து சுபமான விஷயம். அந்த சுபமான விஷயத்துல வைராக்கியம் வரணும் இல்லையோ, அந்த வைராக்கியம் வரத்துக்கோசம் இதெல்லாம் சொல்லி கொடுக்கிறது. அதனால திருப்பி திருப்பி இந்த விஷயங்கள் வருதுன்னுட்டு யாரும் தப்பா நினைச்சுக்க வேண்டாம், நினைச்சுக்க மாட்டேங்க. ஆனாலும் கூட நான் பிரார்த்திக்க வேண்டியது என்னுடைய கடமை. அதனால இங்க உன இடத்துல சொல்றது அதே மாதிரி ஏன் என்ன பார்த்துக்கோங்க. இவன் வந்து அதுலயும் ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. இவ கர்ப்போபன இடத்துல ஒவ்வொரு மாசத்திலையும் என்னென்ன ஸ்திதி, ஒவ்வொரு மாசத்திலையும் என்னென்ன ஸ்திதின்னு வருது. அதுல வந்து ஏழாவது மாசத்துல தான் உடம்போட சேர்ந்தவனாக ஆகிறான் அப்படின்னு இருக்கு கர்ப்போபன இடத்துல. அப்படின்னு என்ன அர்த்தம், அவன் எவ்வளவு நாள் ஆகுது, முதல்ல தானியங்கள் அதை சாப்பிடுறது, ரேதஸ் ரேதஸ் சேச்சனம், அதாவது ஸ்திரீ கிட்ட சேர்க்கிறது, அதன் பிறகு கர்ப்பம், அது கர்ப்பம் உண்டாகுமான்னு தெரியாது, கர்ப்பம் உண்டாகலாம். இன்னொன்னு ரேதஸ்ன்றது எவ்வளவு நம்ம அங்க சேர்க்கிறோமோ அத்தனையுமே எத்தனை குழந்தை எடுக்க முடியும். ஒரு வயிற்றுல குறைஞ்சபட்சம் ரெண்டு குழந்தை, மூணு குழந்தை, நாலு குழந்தை, என்னென்னவோ படிக்கணும். இப்போ மற்றபடி எத்தனை உண்டாக முடியும். அதனால பொதுவா ஒரு குழந்தை, அதனால இது எந்த இதுன்னு தெரியாது. ரேதத்தில் இருக்கக்கூடிய எந்த ஜீவன் இதுல பிறக்கிறான் அப்படின்னு தெரியாது. அதனால இது விளம்பம்ன்றது நிச்சயம். சரி, அப்படியே கர்ப்பத்தை சேர்ந்து குழந்தையா உண்டாயிட்டான்னாக்கா, கர்ப்பிணி ஆயிட்டான்னாக்கா, அது முதல் மாசத்துல எப்படி இருக்கும், ரெண்டாம் மாசத்துல எப்படி இருக்கும், மூணாம் மாசத்துல எப்படி இருக்கும், வரிசையா சொல்லிட்டு போறது. ஏழாவது மாசத்துலதான் உடம்போட சேர்க்கை வருது. இப்போ இதுல ஒரு கேள்வி வந்துடும், அதாவது இந்த ஸ்திரீயோட சேர்றானோ இல்லையோ, சேர்ந்து கர்ப்பம் தரிச்சுடுறா ஸ்திரீ. கர்ப்பம் தரிச்சதுனால எப்ப கர்ப்பம் தரிக்கிறாளோ
அப்பல இருந்தே இவனுக்கு கர்மானுபூதி உண்டா, அல்லது ஏழாம் மாசம் தானே உடம்பு வருது, அதனால அப்பல உண்டா என்னன்னு இங்க வந்து சந்தேகம் வந்துடும். அதுக்கு கூட பதில் சொல்றோம். எப்ப கர்ப்பத்துல சேர்ந்துடுறானோ இவன், எப்ப அவன் கர்ப்பம் தரிக்க ஆரம்பிக்கிறாளோ அப்பையில இருந்தே கர்ம பலன் அனுபவம், கர்ம பலன் அனுபவம். ஏன் அப்படின்னா இந்த தானியங்கள்லயோ ஆகாசாதி பாவங்கள்லயோ தானியங்கள்லயோ புருஷனுடைய ரேதஸ்லயோ இருக்கச்ச எத்தனையோ ஜீவன்கள், அத்தனை ஜீவன்களும் அந்த இன்னொரு எவனும் தானியத்தை சாப்பிடுறானோ, எவங்கிட்ட ரேதஸ் உற்பத்தி ஆகிறதோ அவங்கிட்ட ஒட்டிண்டு இருக்கா இவா. ஆனால் ஸ்திரீனுடைய கர்ப்பத்துல குழந்தையா உற்பத்தி ஆறுதோ இல்லையோ, எப்ப ஒரு பிண்டம் உற்பத்தி ஆறுதோ அப்ப ஓண்டிதாங்க. அதனால அப்பவே கர்மாரம்பம் ஆரம்பிச்சிருக்கும். ஏன்னா சூத்திர வேற சொல்லிட்டார், யோனே அப்புறம் சொல்ல போற அடுத்த பாதத்து அடுத்த அதிகாரத்துல யோனே சரீரம் அப்படின்றார். யோனி பிராப்தி வந்துருச்சுனாக்க அவளுக்கு இது வந்துடுறது, கர்மானுபூதி வந்துடுறது. அதுக்கு முன்னாடி பர்யந்தம் கர்மானுபூதியே கிடையாது. எப்போ இந்த ஸ்திரீ கிட்ட கர்ப்பத்துல வந்து இவன் இதுவா உண்டானோ சேர்றானோ அப்பவே இவனுக்கு ஆரம்பிச்சுடுறது கர்மானுபூதின்னு ஆரம்பிச்சுடுறது. அதனால ஏதாவது பர்யந்தம் இப்படி சொல்லியிருக்கோம், இது கிரமம். அதனால எப்ப யோனியை அடைகிறானோ அதன் பிறகுதான் கர்ம உடையவனுக்கு சரீரம்னு ஆரம்பிக்கும். அந்த சமயத்திலிருந்து சுகதுக்க போகுங்கள், அதிலிருந்து சுகதுக்க போகுங்கள். அப்பன்னா ஏழாம் வாஸ்திரம்தான் சரீரத்தோட சேர்றான் இருக்கேன், வாஸ்திரம் தான் சம்ஸ்தானம் வருது, சரீர சம்ஸ்தானம், சரீர ஆகாரம், ரெண்டு கை ரெண்டு காலு ரெண்டு கண்கள் மூக்கு வாயி இது அத்தனையுமே அப்பதான் உற்பத்தி ஆகுது, அந்த மாதிரி சொல்லிக்கணும். அதனால இது வந்து கர்மானுபூதின்றது முதல்ல இருந்து ஆரம்பிச்சிடும். எப்ப சேர்றானோ இவன், அது சேர்றதுதானே அது உதாரணம் இருக்கிறது காரணம். ரமணீய சரணாக ரமணியாமியோனி 42, கபூய சரணாக கபூயாமியோனி 42. இப்ப இவன் புண்ணியம் புண்ணியம் பண்றதுக்குவேதான் ஒரு பிராமண யோனியோ க்ஷத்ரிய யோனியோ வைஷ்யோனியோ அடைகிறான். அதே இவன் பாபம் பண்ணியிருந்தான்னாக்க நாயோ அல்லது பன்றியோ அல்லது செண்டாளனோ, அப்ப அந்த யோனியோட சேர்க்கச்சே சேர்றதே அந்த கர்மாவனால் தான். சேர்ந்துட்டான அந்த கர்மாவானது பலன் கொடுக்க ஆரம்பிச்சுள்ளது, அந்த கிரமம் அதுல இருந்து உண்டாச்சு. அதனால இப்படிதான் வச்சுக்கணும்ன்றது தோன்றது. ஆக எவ்வளவு விளம்பரம் பாருங்கோ, அதுதான் அதோ துர்நிஷ்பிரபதனம் அப்படின்னு சொல்றது. துர்நிஷ்பிரபதனம் இன்னொருத்தம் ரொம்ப கஷ்டப்பட்டுதான் இவன் தானியத்தில் இருக்கிற அவஸ்தையை விட்டுட்டு அதுல சம்சேதம் இருக்கு பாருங்கோ, அந்த சேர்ந்து இருக்கானே அதை விட்டுட்டு அதன் பிறகு இவன் வந்து தானியத்துட்டு உள்ளவரானோ இல்லையோ அதன் பிறகுதான் இவன் வந்து இது பண்றான், வந்து கர்ப்பத்தில் வரான். அது பர்யந்தம் ரொம்ப அள்ளாடுறோம், வெள்ள இவனால வரவே முடியல. தானியத்திலிருந்து ரேதஸ் அந்த ரேதஸிலிருந்து குழந்தைய உண்டாடுறான் பாருங்கோ ஒரு ஸ்திரீ கர்ப்பத்துல, அது பர்யந்தம் அவ்வளவு அள்ளாடுறான் அவன், ரொம்ப கஷ்டப்படுறான் வெள்ள வரத்துக்கு, வெள்ள வரத்துக்கு ரொம்ப கஷ்டப்படுறான், ஒரு குழந்தையா மாறுறதுன்றது ரொம்ப கஷ்டப்படுறான். அதனால அந்த அந்த தசை அந்த தசை மட்டும்தான் ரொம்ப ரொம்ப அதாவது உலக வழக்கில் என்ன இருக்கும் அப்படின்னாக்க ஒரு கஷ்டப்பட்டு வெளில வருது. அந்த தானியத்தை ஒட்டின்னு இருக்கான் பாருங்கோ, தானியத்தை ஒட்டின்னு இருந்தான், அதுக்கப்புறம் புருஷன் சாப்பிட்டான், அதுல ரேதஸ்ஸா உண்டானா, அந்த புருஷங்கிட்ட இருக்க ரேதஸ்ல ஒட்டின்னு இருக்கான், அதன் பிறகு ஸ்திரீ கிட்ட சேர்றான். இப்படி சொல்றதுனால இது வந்து விளம்பம் வருது. அப்போ துர்நிஷ்பிரபதரம் அப்படின்னு வாக்கியம், இந்த துர்நிஷ்பிரபதரம் சொன்ன அது எதுக்கு, இந்த தானியாவஸ்தையிலிருந்து கர்ப்பாவஸ்தை வர்ற பர்யந்தம் இவனுக்கு துர்நிஷ்பிரபதரமா இருக்கு, அதுலேருந்து மீண்டு வெள்ள வருதுன்றது ரொம்ப 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 கஷ்டம் இருக்கு, ரொம்ப விளம்பம் உண்டாகிறது. இப்ப இதுக்கு விளம்பம் வருதுன்னு சொன்னா என்ன அர்த்தம், மீதி எல்லாம் சீக்கிரம் ஆகிறதுன்னு அர்த்தம்.
அதுதான் சுவாரஸ்யம். இங்க இந்த இது ஒரு தேசியாதி தான்யாஸ்திர இருந்து இவன் ரேதசாகி அதுக்கப்புறம் ஸ்ரீ கர்ப்பத்துல போய் ஒரு குழந்தையா கர்ப்பந்தரிக்கிறாள், கர்ப்பத்துல சேர்றாங்க. அது பர்யந்தம் இவனுக்கு ரொம்ப கடினமா இருக்கு அப்படின்னு சொன்னாக்க அது ரொம்ப விளம்பமா இருக்கு தாமதம். அப்படின்னா என்ன அர்த்தம்? மீது எல்லாமே சீக்கிரம் அர்த்தம். இதுக்கு வந்து சிறப்பான வாக்கியம் சொல்லிட்டாக்கா, சிறப்பான வாக்கியம் இதுக்கு சொல்லி எடுத்து சொல்லிட்டோம்னாக்கா மீது எல்லாம் சுலபம். விநாயகமையான சேவைக்கு தான் உலகத்துல ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு ஒருத்தர் சொல்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? பெருமாளையும் ரங்கநாதனையும் அவ்வளவு கஷ்டப்பட வேண்டாம். இங்க உள்ள போறதுக்கே டிக்கெட் வாங்கணும், அத்த பண்ணணும், இத்த பண்ணணும், எல்லாம் செக் பண்ணி அனுப்புறதுக்கே அரை மணி நேரம், ஒரு மணி நேரம். அதுக்கப்புறம் கூண்டுல போறது 2 மணி நேரம், 1 மணி நேரம். அதுக்கப்புறம் வெளில வந்து கியூர் அணிக்கணும். ஒவ்வொரு கஷ்டப்பட்டு வந்தா ஜெர்கண்டி ஜெர்கண்டி சொல்லி விட்டுருந்தோம். இது இது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு என்ன அர்த்தம்? மீதி கோயில்லாம் ரொம்ப சுலபம். எனக்கு ரொம்ப பிடிச்ச கோயில் சுலபமா சேவிக்கிறதுன்றது அமுதன் சென்னை பிடிக்கும் திருக்குழந்தை போனா அவ்வளவு ஏகாந்தமா சேவிச்சுட்டு வரலாம், அவ்வளவு ஏகாந்தம். இன்னொன்னு ஒண்ணு பாருங்க, நான் எத்தனையோ கோயில் சேவிச்சுட்டேன், சொன்னால் விரோதம் இது, ஆகிரம் சொல்லியும் கேள்வினே அப்படிங்கிற நம்மாழ்வார். அதாவது நம்ம பக்கம் இந்த பக்கம் எல்லாம் போனா அவர் ஒன்னா பெருமாள்லாம் சேவை பண்ணிட்டு போயிட்டார். எல்லாம் பத்துல வேறத பத்துல பண்றா அபிசாரம் வாழ்ந்தாலும் நான் சொல்லிடுறேன். அதே நீங்க தெற்க போகும் கும்பகோணத்து பக்கத்துலாம் பெருமாள் சேர்த்து பாருங்க, அந்த அர்ச்சகாள்னா அது சாதா கோயிலோ பண பணக்கார கோயிலோ தெரியாது, எந்த கோயில போனாலும் சரி அற்புதமா சேவை பண்ணி அனுப்புவோம். ரொம்ப நன்னா நமக்கோசம் தான் கோயில் திறந்து சென்றிருக்க மாதிரி வரணும், எழுந்துடணும், எழுந்துடணும் அப்படின்னு கூப்பிடுவான். அவ்வளவு ஆசையா கூப்பிட்டு ரொம்ப நல்லா சேவை பண்ணி வைப்பான். அதனால இந்த கோயில ரொம்ப கஷ்டம் சேவிக்கிறதுன்னு சொன்னா நீதி கோயில்லாம் சுலபம் தானே அர்த்தம் ஆகிறது. அந்த சுவாமிய கிட்ட நெருங்குறதே கஷ்டம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீதி சுவாமிகள்லாம் பரம சுலபான இருக்கா அப்படின்னு அர்த்தம். அத மாதிரிதான் இந்த இடத்துலயும் துர்நிஷ்பிரபத்த தரம் பிரபதரம் எழுதாங்க, துர்நிஷ்பிரபதரம். ஆனால் அது சாந்தசம், துர்நிஷ்பிரபத்த தரம் ரொம்ப கஷ்டப்பட்டுதான் வெளில வரணும் அப்படின்னுட்டு தேசியாதி அவஸ்தையில் இருந்து கர்ப்பாவஸ்தி அடைய பர்யந்தம் அது ரொம்ப கடினமா இருக்கும் வெளில வருது மீண்டு வருது அப்படின்னு சொன்னாக்கா ஆகாசாதி பாவம், ஆகாசமா இருக்கிறது, தூமமா இருக்கிறது, வாயு தூமம், அது மாதிரி அப்புறம் மேகம் வீகிக்கிட்ட வருது. இந்த 5 திசையும் ரொம்ப சுலுவாயிடும், ரொம்ப சீக்கிரமாயிடும் அப்படின்னு ஆயிடுறது. அதனால வீசியாதி தசையில ரொம்ப விளம்பமாகும், மீதி தசைகள்ல சீக்கிரம் ஆயிடும் நியமம் தான். ஏன்னா அங்க ஒண்ணுமே கிடையாது, கர்மா இல்லை, பலன் இல்லை. அதே மாதிரியாக இந்த மாதிரி காட்டியம் இல்லை, அங்க வந்து மனுஷனோட சேரல, ஒரு ஆகாசத்துல சேரணும், தூமத்துல சேரணும், வாயுவில சேரணும், இந்த மாதிரிதான் சொல்றாங்க. மேகத்துல சேர்றது, அப்புறத்துல சேர்றது, இந்த மாதிரி சொல்றதுனால அவைகள்லாம் சுலபமா ஆயிடும், சீக்கிரம் முடிஞ்சிடும். உடனே 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 அது மழை பெய்யணும், மழை பெய்ஞ்சினாலே தானிய வாங்க சொல்லலாம். மழை பெய்யணும்னா முதல்ல அப்புறமா மேகமா அப்புறமா இருந்தது, அப்புறம் மேகமா மாறிடுறது, அப்புறம்னா ஜலத்தை பறிக்கிறது, மேகம்ன்றது ஜலத்தை கொட்டுறது. அதனால உடனே 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 எல்லாம் ஆயிடுறது. நீங்க பாருங்க வானம் இருண்டு இருக்கும், வானம் நீளமா இருந்ததுனாக்கா மழை பெய்யாது, வானம் இருண்டு இருந்ததுன்னா போறோம். அந்த சமயத்துல கொட்டு கொட்டுன்னு கொட்டும், கொட்டு கொட்டுன்னு கொட்டாது. அதனால ஏன்னா அந்த அந்த கருப்பா இருந்ததுன்னா அது கொட்ட தசை, உடனே கட்டிடுறது. எங்கேயாவது ஒன்றது கொட்டோம், நம்ம பக்கம் நமக்கு கருப்பா இருக்காமன்னு மாதிரி செய்யாது, நம்ம பக்கம் இன்னொரு பக்கம் அந்த தெஞ்சு இருக்காது. அதனால ஏதோ ஒரு இடத்துல மாறிடுறது. அதனால துர்நிஷ்பிரபத்தரம் அப்படிங்கிறது திருஷ்யாதி அவஸ்தையிலிருந்து ஆரம்பிச்சு கர்ப்பம் போக வரைக்கும் தான் சொல்லப்பட்டது. அதனாலேயே நீதி எல்லா இடத்துலையும் சுலபமாக இவன் மாறிவிடுறான், மாறிண்டே இருக்கான். முதல்ல ஆகாச பிராப்தி, சுகலோகத்திலிருந்து ஆகாச பிராப்தி, அப்புறம் வாயு, அப்புறம் தூமம், அதுக்கப்புறம் அப்புறம் அப்புறம் மேகம். இது வரையும் சீக்கிரம் வந்துடுவான். அதுக்கப்புறம் தானியாவஸ்தையில தானியங்களை இவன் ஒட்டின்றான்னாக்கா அதுல ஆரம்பிச்சு இந்த கர்ப்பத்திலிருந்து வெளில வருதுன்றது, கர்ப்பத்தில் சேர்றது, சேர்ந்து கர்ப்பமா மாறுறது, அதாவது குழந்தையா மாறுறது, அது பர்யந்தம்
விளம்பமாகத்தான் நடக்கும். இப்படி விளம்பமாக இருக்கிறதுனால அதை அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அது அதுதான். அதனால இந்த இடத்துல வந்து பொறுப்பிட்டு சொன்னோம், வீழ்ச்சியாதி பாவத்திலிருந்து கர்ப்பம் தரிக்கிற பரியந்தம் எப்படி அநியமமாக விளம்பமா இருக்கும், சீக்கிரமா இருக்கலாம் அப்படின்னு சொன்னையோ உன சொல்லித்தோ அதை மாதிரியாக இந்த மாதிரி வந்து ஆகாசாதி பாவங்கள்லாம் கூட உடனே உடனே ஆகாது, அநியமமாக தான் ஆகும் அப்படின்னு பொறுப்பிட்டு சொன்னானேயாக அது தவறு. அது தவறு. இங்க நியமம் தான் சொல்லிட்டு போயிடலாம். ஆகாசவாதி பாவம்லாம் வரைச்ச நியத்தமா அவனுக்கு இது வந்துடும் அப்படிங்கறத இந்த சோகத்தை அழைக்கிறார் சுவாமி. இந்த சோகம் பாருங்க, இப்போ புதுசா எடுத்துக்கிறேன். யோமாதி ஸ்தித்யவஸ்தா சிரம் அசிரமிதி வியக்த நிர்தேசானே சுக்ல அவஸ்தா நயா ஸ்யாத் அனிய திருத்தின சுவாரசிக்கா பிரவர்த்தே வீஹ்யாதிபியோ ஹி துர்நிஷ்பிரபத தலமிதி சூயதே தேன பூர்வம் சீக்கிரம் தத்தத்தசாயா தேஜனமிதி பரிஜாயதே வாக்கியசக்தியா. வியோமாதி ஸ்தித்தி அவஸ்தா, வியோமம் அப்படின்னா ஆகாசம், ஆகாசம் ஆதி சப்தத்தினால வாயு, தூமம், அப்ரம், மேகம், வ்ரீஹி இதெல்லாம் எடுத்துக்கணும். இது சிரமா அச்சிரமம். சிரம்னா ரொம்ப நாள், நீண்ட காலம். சிரஞ்சீவி பவன் என்ன அர்த்தம்? நீண்ட காலம் இருந்து அர்த்தம். ரொம்ப நீண்ட காலம் என்ன வாழ்ந்துன்று அப்படின்னுட்டு சிரம், நீண்ட காலம். அல்லது அச்சிரம் உடனேயே அப்படின்னுட்டு வியக்த நிர்தேச ஹானி ஸ்பஷ்டமா சொல்லலையே, இது ஸ்பஷ்டமாக சொல்லவே இல்லை. சீக்கிரம் வருமா அல்லது உடனே வந்துடும், நிதானமா தாமதமா வருமா அப்படின்னு வியக்தமாக நிர்தேசமே பண்ணல. ஹானி, நிர்தேச ஹானி, நிர்தேசத்தினுடைய அபாவம் அது. அதனால சுக்ராவஸ்தா நயாஸ்தியா, சுக்ரே அவஸ்திரி என்ன அர்த்தம்? ரேதஸ்ல, ரேதஸ்ல புருஷனுடைய வீரியம் இருக்கே அதை சேர்ந்திருக்கான் அந்த ஜீவன். அதுக்கப்புறம் உடனே எப்போ ஒரு ரேதஸா மாறினானோ உடனே ஸ்திரீ கிட்ட போய் சேர்ந்துருவான் அப்படின்றது கிடையாது, அது நியமம் இல்லை. என்ன, ஒரு பிரம்மச்சாரியாவே தந்துடுறான், எத்தனையோ நைட்டு பிரம்மச்சாரியும் நிறைய பேர் இருக்கா, இப்போ அவளுக்கு எல்லாம் இந்த மாதிரி சேர்க்கின்றது கிடையாது. அதனால அவளுக்கு வந்து எப்படி இந்த அவங்கிட்ட அந்த பிரம்மச்சாரியுடைய ரேதஸ்தானது ஊர்ஜரேதஸ்ன்றாவா. ஊர்ஜரேதஸ்னா என்ன அர்த்தம்? இந்திரியங்களை அடக்கி வேத சேதனமே பண்ண மாட்டான், ஸ்தரிதமே ஆகாது, அந்த மாதிரி நலனுச்சுருவாதான். அதான் நைஷ்டிக பிரம்மச்சாரின்னு சொல்றது. அதாவது நைஷ்டிக பிரம்மச்சாரியா அவ இருந்தாக்க அவளுக்கு வேத சேதனமே வராது. ஸ்திரீகளை சேர்றது ஒன்று இல்லை, வெறவ கூட வாய் பண்ண மாட்டான், அதெல்லாம் வராது. அதனால இது அதே சரி, கிரகஸ்தனா இருக்க அவன் கிரகஸ்தனா இருந்தான்னு அவனுக்கு ரேதஸ்தா இருந்தாலும் அந்த ஸ்திரீயோட சேர்ற காலம் இருக்கே அது விளம்பமாகலாம், விளம்பமாகலாம் வந்து. ஏன் அப்படின்னாக்க இப்போ கல்யாணம் ஆகுது எனக்கு, இப்போ எனக்கு வந்து 91 கல்யாணம் ஆச்சு, வைகாசி மாதம் ஜூன் வைகாசி உத்தரட்டாதி. நம்ம வாசுதேவன் இருக்காரு, அவருடைய திரு நட்சத்திரம் தன்னைக்கு அது எனக்கு விவாகம் வைகாசி மாதம். அப்புறம் 6 மாதம் தான் கல்யாணம், 6 மாதம் கல்யாணம், 6 கல்யாணம். அதுக்கோசரம் தீட்சை வளர்க்கணும், அது வைகாசி ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி ஐப்பசி பற்றியும் காத்தம் பண்ணோம். அதுக்கப்புறம் தீட்சா சரத்தின் ஆச்சு. அதன் பிறகுதான் தை மாசமும் மாசி மாசமும் தான் அழைச்சா கூட மறந்து போயிடுச்சு. தை மாசமும் மாசி மாசமும் அழைச்சா அதெல்லாம் முடிஞ்சு அப்புறம் 1.5 வருஷம் 2 வருஷம் கழிச்சா குழந்தை பிறந்தது எனக்கு, பொண்ணு பிறந்தா. இது ஈஸ்வர சங்கல்பம். இந்த சங்கமம் சேர்க்கைன்றது அது வந்து விளம்பரம் ஆகலாமே, தாமதம் ஆகலாமே. அது மட்டும் இல்லாம அதுக்கோதனம் பிரவர்த்தி கூட இருக்காது. சில சமயத்துல எல்லாருக்கும் எப்பொழுதுமே ஆசை இருக்கும்னு சொல்ல முடியாது. உடனே உடனே சேர்றது, உடனே உடனே குழந்தை பத்திக்கிறது,
இதெல்லாம் வந்து எல்லாருக்குமே அணுகி தெய்வம் கிடையாது. அம்மாவா உடம்ப பொறுத்தது இந்த மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாம். அதனால இத மாதிரி ரொம்ப இதுவா இருந்தது, தாமதமா இருந்தது இல்லையோ, அதெல்லாம் மேலாம் எனக்கு சொல்ல முடியல. ஏன்னா துமர் சுவாமி சம்சதத்துல எழுதிக்கிறத, அதனால இது அவ்யவஸ்தை பிரசவமோ இவன் சேர்றதோ இவன் சேர்ந்து வேதத்தினுடைய இது பண்ணினாலும் சேர்த்து விட்டாலும் அது ஒழுங்கா போகுமா, அல்லது அதனால இருந்து குழந்தை உற்பத்தி ஆகுமா, உற்பத்தி ஆகினா எப்ப உற்பத்தி ஆகும், எப்படி எப்படி இருக்கும், அதுல விபரீதங்கள்லாம் நடக்கலாம் இல்லையா, அதெல்லாம் அது மாதிரிலாம் இருக்கிறதுனால இது விளம்பம் ஆகலாம். அந்த விளம்பம் வந்து அணியதி. அதனாலதான் இங்க கூட இந்த ஆகாஷாதி பாவம் மாறுறதோ, இத்தனை அவஸ்தா சொன்னா பாருங்க, ஆகாசம் வாயு தூமம் அப்புறம் மேகம்னுட்டு இந்த மாதிரி திசையில கூட அணியத்தி இருக்கலாமே, நியமம் இருக்காது உடனே உடனே அப்படின்னு சொல்ல வேண்டாமே அப்படின்னுட்டு புறப்பட்டு சொல்றோம். அது கிடையாது, நாங்கதான் கல்பிக்கிறோமா, எல்லாம் சுருதி சொல்றத வச்சு நாங்க சொல்றோம். சுருதி என்ன சொல்லிச்சு, துர்னிஷ் பிரபதரம் அப்படின்றது, அதான் சுவாரஸ்யம். அது பாருங்க, சிரம் மத்திரமதி வெக்க நிர்தேசம் ஆணையே சுக்லாவஸ்தா நயாசிய அணியதி அப்படின்னு பொருபக்ஷம், அது அது கிடையாது. என்ன சுவாரசிக்கா பிரவர்த்தி, சுவாரசி என்ன அது, ஸ்ருதி வாக்கிய சுரத பிரவர்த்தி, ஸ்ருதி வாக்கியம் அதோ துர்நிஷ் பிரபத்தனம் அப்படின்னு இருக்கு. ததோ வை கது துர்நிஷ் பிரபத்தனம், துர்நிஷ் பிரபதனம் இருக்கு, அதை துர்நிஷ் பிரபத்தனம் சொல்லணும். என்ன வாக்கிய பிரவர்த்தி தான், ஏன் அப்படின்னாக்க இந்த இடத்துல ஈஷ்யாதி பாவத்திலிருந்து ஆரம்பிச்சு ரேதஸா மாறி அதுக்கப்புறம் ஸ்ரீகிட்ட கர்ப்பமா மாறுற பர்யந்தம் இது வந்து உடனே வராது, அது அணியம், அது விளம்பேன வரும், தாமதம் இருக்குது. அதனால இதான் துர்நிஷ்டபுதிரம்னு அர்த்தம் சொல்ற அர்த்தம் சுவாமி, துக்க அதிசயேன வீஷ்யாதித்யா வீஹி முதலானவைகளிலிருந்து வேதஸா மாறி ஒரு புருஷன் ஸ்ரீயோட சேரணும், சேர்ந்து குழந்தையா மாறணும் அப்படிங்கிறது ரொம்ப விளம்பம், அது ரொம்ப கஷ்டப்பட்டு துக்க அதிசயேன கால விளம்பேன, அதிசயமான துக்கம் கால விளம்பம், அதுக்கப்புறம் தான் நிஷ்பத்தியதே நிஷ்பத்தியதே அதுக்கப்புறம் தான் அடையப்படுகிறது ஜீவனால, அது பிறகு காத்துட்டு இருக்கணும். எவ்வளவு ஒரு வைராக்கியம் வரணும் இதை பார்த்தாக்கா, நிஜமாவே வைராக்கியம் வரணும், எவ்வளவு ஜென்மத்தில் பிறக்கக்கூடாது, நாம பிறக்கக்கூடாது அப்படின்னு தோன்றது குடும்பத்தில், நம்ம இன்னொரு குழந்தையை பிறப்பத்திக்க கூடாதுன்னு தோணாது, சுவாரஸ்யம் பார்த்துக்கோங்க, இன்னொரு குழந்தையே பெற்றுக்கணும்னு தோணாது, பெற்றுக்கூடாதுன்னு தோணாது, நாம இனிமேல் பிறக்கக்கூடாதுன்னு தோணும், இதான் வைராக்கியம், இதான் சுவாரஸ்யமே சொல்றதே அதுதான். ஏன்னா நாம பிறக்கக்கூடாது, ஏன்னா நாம் பிறக்கக்கூடாதுன்னு வேணாலும் நான் பிரதம வச்சுட்டு பெருமாள்கிட்ட ஆசிரிச்சு நான் தப்பிக்க பார்க்கலாம் வைராக்கியம் வந்து, ஆனா இன்னொரு குழந்தையை பெற்றுக்கூடாதுன்னு சொல்றது நான் யார், ஏன்னா அந்த கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கே இதுதானே தர்ம தர்ம பிரச்சாரம் இதுதானே தர்ம அனுஷ்டானம், அந்த தர்ம அனுஷ்டானத்துக்கு இது தேவையாக்கு, இதை முடியாதுன்னு சொல்லலாமா அது, ஏன்னா எப்பேற்பட்ட ரிஷிகள் உள்ளான பிரம்மத்துக்கள் அவர்கள் மூலம் குழந்தை வேண்டாம் முக்கூர் ரிஷிங்கிற கேட்ட கேள்வியில அப்படின்னா இந்த அதிகாரங்கள் எல்லாம் சேவிச்சு காக்க அவன் குழந்தை பெற்றுக்க மாட்டான் நீ சொல்றியா அப்படின்னு கேட்பேன், அது கிடையாது இங்க அவருடைய திருவுள் என்ன அப்படின்னாக்கா இந்த மாதிரி வைராக்கியம் வரணும், இனிமேல் நமக்கு பிறவி வேண்டாம், எம்பெருமான் திருவடி ஆசிரிச்சு மறுபிறவி வர மாமபேச்ச குணன் ஜென்ம துக்காலயம சாஸ்வதம் நாற்கு வந்து ஆத்மான சந்தித்தம் பரமாங்கதா அப்படிங்கிற விட்டாத்தியாயத்துல என்ன அடைஞ்சுட்டான்னாக்க இந்த மாதிரி புனர்ஜென்மெல்லாம் வராது, துக்காலய பறவே வராது, ஜென்ம பிராப்தின்றதே வராது அப்படின்னுட்டு பெருமாள் சொல்ற
ஆனால் நமக்கு அது சொல்றது, நாம அத மாதிரி இருக்கணும். அதாவது நைட்டிய பிரம்மச்சாரியா இருந்துடணும், அல்லது பிரம்மச்சாரியாவை வந்து நம்ம இதுல பவுண்டரி ஆசிரமத்துல பரமாவிட்டு சுவாமி சேத்தரடின்ட்டு உனக்கு அதான் போடுவேன். சின்ன பையன்ல இருந்தே பார்த்துருக்கேன், 19 18 வயசுல இருந்து பழக்கம். அந்த சுவாமி அப்ப சேர்த்த இந்த மாதிரி இது உனக்கு ரெண்டு ஆசிரமம் சம்பந்தம்டான். இந்த பெரியாசிரமத்துல சின்னாண்டவன் அவர் எனக்கு சொந்த தாத்தாவுக்கு பார்த்தா அந்த அந்த பரம்பரையில் நாங்க வரோம். சின்னாண்டவனுடைய தாயார் கனிஷ்டர், மூத்தாளருடைய பொன் புள்ள வந்து வெளிநடர் சுவாமியின் பொன்றையூர் ஆசிரமத்துல அவர் பிரம்மச்சாரியாக இருந்து சன்னியாசாஸ்திரம் வாய்ந்தவர். விரக்தி நேத்திரம், பெரியாண்டவனுடைய விரக்தி நேத்திரம் எழுதுவாவா, வாஸ்தவமா அப்படிப்பட்ட ஒரு வைராக்கிய நிதியா இருந்தவர். எல்லாருமே அப்படிதான் இருந்தா அந்த காலத்துல. அவன் அடுத்த ஆறுத்தி கூட நல்ல பண்ண மாட்டான். ஜெகனிகோட்ட சுவாமி பத்தி சொன்ன பாருங்க, கடைசி பர்யந்தம் ஜெகனிகோட்ட சுவாமி என்ன பண்ணுவாராம் தெரியுமோ, பிக்ஷை கூட்டாதான் போவார் சுவாமி. பிக்ஷைக்கு யாராவது கூப்பிட்டாக்க அங்க போய் அமைச்சர் சுவாமி நாராயண சுவாமி, நாராயணா நாராயணன் சொல்லிட்டு இருப்பார். வரதராமாஜி மகாதேஜின்னு ஒரு திருநாமம், ஆனால் எப்பொழுதுமே நாராயண நாராயணன் சச்சின் இருப்பார். யாராவது பிக்ஷன் எல்லாத்துல நீங்க பிக்ஷை எழுதணும் அதை குடிச்சிக்கு எழுந்துடணும் அப்படின்னு பிரார்த்திச்சான்னாக்க அப்ப சுவாமி எழுந்துட்டு வேணும். யாருமே கூப்பிடல பிக்ஷா நீ கிடைக்கல என்னாக்கா உபவாசம் எடுத்துட்டு வேணாம். எப்பேற்பட்ட ஒரு மகாத்மா பாருங்கோ, அவருக்கு பிடிச்சது நாராயணன், நாராயணா நாராயணா நாராயணன் தான் உறக்க சொல்லுவேறான். அவளை போயிட்டு எல்லாம் எங்க மாதாமன் சொல்றக்க ரொம்ப கண்டம் ரொம்ப பெருசா குரல் ரொம்ப வயிறுனு எழுந்து காலத்தால் 3 மணிக்கு இப்ப எழுந்துட்டு வேணாம். நாராயணன் நாராயணன் கத்த ஆரம்பிச்சுட்டு வேணாம். அப்படி நாராயணத்த சிவபடுறாரு. அது சொல்ற சமயத்துல சில பேர் சந்தோஷப்படுவாளாம், கார்த்தாலும் சுக சுகமா இருக்கேன்ட்டு. இன்னும் சில பேர் சாமி தூங்காம எல்லாரையும் எழுப்பி விட்டுச்சு பத்தியா அப்படின்னு மெய்வாளம். அவரை பத்தி கவலையே பண்ண மாட்டேறோம், எப்பொழுதும் நாராயண சிவப்படுறார். அப்படிப்பட்ட மகான் வைராக்கியம் வைராக்கியம் எல்லாரும் அப்படிதான் இருந்தா. அவரை இந்த வேடுவர் சுவாமின்ட்டு சுவாமி சேர்த்தார் வந்து சுவாமி. எங்க வேடுவர் சுவாமி கிட்ட அவசாரப்பட்டவா நான் உருவ முடியாது அப்படின்னா வைவேன் கஷ்டம் இருக்கு. வேடுவர் சுவாமி அந்த நாராயண மகாதேஷின் இருந்து இருந்தார். அப்படிப்பட்ட மகான் பிரம்மச்சாரியாவே ஆசிரமத்தில் அந்த மாதிரி நிறைய பேர் என்ன பெரிய கல்யாணம் அப்படி போலாம். அந்த மாதிரி இருந்து வந்துடணும், அல்லது பிரம்மச்சாரியா இருக்கலாம், பிரம்மச்சாரியாவே நட்டிய பிரம்மச்சாரியாவே இருக்கலாம். ஆனால் விவாகத்தை கொண்டு குழந்தை பத்தி வாடுன்னு சொன்னாக்கா அது மகா பாபி. ஏன்னா அந்த ஸ்திரீக்கு வேண்டியது அது ஒரு குழந்தைய கொடுக்கணும், இல்லாத போனா அந்த ஸ்திரீயை வளரின்னு சொல்லுவா. இன்னொன்னு இவா ரெண்டு பேரும் தர்ம பிரச்சாரம் தான், தர்ம பிரச்சார அது பண்ணியே வளர்ந்துருக்கு. அதுக்கோசம் தான் விவாகமே விவாகம் பண்ணிட்டோம்னா அதுதான் அது அது கூடாதுன்னு சொல்லக்கூடாது. ஆனால் எனக்கு இனி தெரிய வேண்டாம் அப்படின்னு வயாச்சி வரணும். அந்த வயாச்சியத்துக்கோசரம் தான் இந்த அதிகாரங்கள்லாம் ஒவ்வொரு அதிகாரங்களும் பாருங்க சூக்ஷமா அதுல பாருங்க. பஞ்சமாவதி பஞ்ச பஞ்சாயத்தின் வித்தியான்னு சொன்னா எப்படி, அது மாதிரி இப்போ அனுஷ்டாதிகாரிகள் இஷ்டாதிகாரிகள் பாபத்தோடையே திருப்பி வருவா கர்மாவோடையே அப்படின்லாம் சொல்றோம். ஒவ்வொன்றுமே நமக்கு வைராக்கியத்தை உற்பத்தி பண்றதுக்கு சொல்றது. அதனால வைஷ்யாதிப்யோகி துர்நிஷ்பிரபதனம் இது சூரியதே. அதனால உபநிடத்தை சொல்லி கொடுத்து வைஷ்யாதிஸ்தானத்திலிருந்து அதுக்கப்புறம் கர்ப்பமா வர்ற பர்யந்தம் இவன் வெள்ள வர்றதுன்றது ரொம்ப கடினமா வருது. அதான் சுவாமி கிடைக்கிறார் துக்க அதிசயத்தினால கால விளம்ப ஆகும், அதுக்கப்புறம்தான் இவன் அடைவான் அப்படின்னுட்டு இந்த சுருதியே சொல்றது. அதனால வைஷ்யாதி பாவத்துக்கு முன்னாடி பர்யந்தம் அது எதுவும் கிடையாது, கஷ்டம் கிடையாது, சுலபமா மாறிட்டே இருக்கான். ஏன் அப்படின்னா பாருங்க, இங்க ஒரு மனுஷன் அடையணும். என்னைக்குமே நம்ம எல்லாருமே ஆலசியம் சோம்பேறிகள், சோம்பேறிகள் பத்திரிக்கை பத்தியுமே தெளிவு பண்ணி போடுறேன் சாப்பிடுன்னு சொன்ன 5 நிமிடத்துல வந்துடுறேன் அப்படின்னு. எந்த காரியம் பண்ணாலும் நம்ம விளம்பரமா பண்றோம். அது மாதிரி பண்ற சமயத்துல சில சமயம் அந்த வஸ்து வீசியாதிகள்லாம் வீணா போயிடலாம்.
ஏன்னா இந்த ஆலசியங்கள்லாம் இருக்கிறதுனால புருஷார்த்தத்தை சேர்ச்சேவோ செய்யத்தை சேர்ச்சேவோ இது விளம்பரம் வரத்துக்கு நிறைய ஹேதுக்கள் உண்டு. ஆனால் ஆகாசபாவமோ வாயுபாவமோ அப்ரபாவமோ மேகபாவமோ வரச்சேன்னா அங்க ஜீவன்லாம் கிடையாது, ஒரு மனுஷன்லாம் இல்லை, அங்க ஒரு தத்துவம், அந்த தத்துவத்தில் ஒட்டிக்கிறான், ஆகாச தத்துவத்தில் ஒட்டிட்டான், இதனால் ஒரு தத்துவத்தில் ஒட்டிக்கிறது அவ்வளவுதான். அதனால அங்கெல்லாம் விளம்பரம் சொல்ல வேண்டிய பிரமேயமே இல்லையே. ஆனால் இங்க மனுஷியால்கிட்ட ஒட்டுன்னு மாட்டிவிட்டான், மனுஷியால்கிட்ட மாட்டி யாரால தப்பிக்க முடியும்? ஏன்னா அவன் புண்ணிய பாவத்தை மூலமாக தான் நம்மளை படுத்துவான், நாமெல்லாம் ஒட்டின்னு இருக்கோம் உடம்புல, அதனால ரொம்ப சிரமம் இது. அதனாலேயே தெரிகிறது. அதனால துர்நிஷ்பிரபதரம் இருக்கு, ஸ்ருதியிலேயோ துர்நிஷ்பிரபதரம் அப்படின்ட்டு இருக்கு. அந்த ரெண்டு தா இருக்கணும், ஒரு தா தான் இருக்குது, அது சாந்தசம். சந்தஸ் வேதத்தில் அப்படி வேதத்தில் யாருமே கேட்க முடியாது. சத்தியம் ஜெயதி அப்படின்னு தான் சொல்லணும், ஜெயதின்னா ரூபம். ஆனால் சத்தியமே ஜெயதே உபரிடத்து, ஜெயதே எப்படி வந்ததுனாக்கா இது சாந்தசம் அப்படின்னு சொல்லிடுறோம். ஆனால் பரகால சுவாமி வந்து திருவள்ளமா ஒரு வாட்டி நல்ல விஷயம், பரகால சுவாமி வந்து சதசம் நடந்துட்டு அந்த சமயத்துல ஆறாவத்துல விஷயம் சொல்றாரு. அப்ப சுவாமி வந்து ஒரு கேள்வி கேட்டேன், யார் அபிநாத ரங்கநாத சுவாமி, இப்ப இருக்கிற சுவாமிக்கு முன்னாடிக்கு முன்னாடி நாலாவது சுவாமிக்கு இப்ப இருக்கிறது நன்றி. அந்த மகான் வந்து ஒரு கேள்வி கேட்டேன், அந்த சமயம் நடந்த ஒருத்தர் சமயம் இது யாகரண விஷயமாச்சே அப்படின்னு நேரம். அதுக்கு சுவாமி சேர்த்தா பிரகாச சுவாமி, நமக்கு வியாகரணம் வராதோ, அவ ஊர் பாஷ அது, நமக்கு வியாகரணம் வராதோ, ஐந்தாவது வியாகரணம் சொல்லட்டுமோ, நாலாவது வியாகரணத்தையும் நான் சொல்லி காமிக்கிட்டமோ, நமக்கு தெரியாதுன்னு சொல்றதோ அப்படின்னு கேட்டேன் சுவாமி. என்ன அர்த்தம்? வியாகரணம் எத்தனையோ வியாகரணங்கள் இருக்கு, அந்த வியாகரணம் நடத்தணுமா மாறலாம். நம்ம பாண்டிய வியாகரணத்தை பிரதானமா வச்சுட்டு இருக்கோம், மீதி வியாகரணங்கள்லாம் எங்க பற்றி அதுக்கான மாறி இருக்கலாம். அதனால இது தப்பு தப்பு இல்லைன்னு சொல்லக்கூடாது. அதனால என்ன பண்ணுவாங்க, வைதிக விஷயத்துல நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. பாணினி எவ்வளவோ சிரமப்பட்டு பார்த்தாரு, இந்த மாதிரி இதை வந்து வேதத்துக்கு லட்சணம் சொல்ல பார்த்தாரு, வேத படங்களுக்கு எல்லாம் இந்த இந்த இலக்கணத்தினால வந்தது, அந்த இலக்கத்தினால வந்தது, அந்த சூத்திரம் அவ்வளவு சொல்ல பார்க்கலாம், சூத்திரம் சூத்திரம் பார்த்தாரு, இப்படி சொன்னா அங்க எடுத்தது, அங்க சொன்னா இங்க எடுத்தது பார்த்த. வேத புருஷனை யாரால கேட்க முடியும்? வேத புருஷன் அவன் இஷ்டப்பிரகாரம் அவன் பிரவர்த்திப்பான், அதனால நம்ம கேட்கறதுக்கு நமக்கு அருகது கிடையாது அப்படின்னு விட்டுட்டார். அதனால என்ன அறிவிப்பு பண்ணாக்கா, இந்த மாதிரி துர்நிஷ்பிரபத்தரம் துர்நிஷ்பிரபத்தரம் பிரகாரம் சொன்ன திருவிழப்பட்டாரம், இந்த மாதிரி எத்தனையோ வியாகரணங்கள், எத்தனையோ வியாகரணங்கள் இருக்கச்ச அந்த எந்த வியாகரணத்துல இருக்குன்னு யாரால சொல்ல முடியும்? அதனால துர்நிஷ்பிரபதரம்ன்றதுடைய கதி, அந்த கதியை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால அப்படி சொல்லணும் அது, அல்லது தகவலிடம் அப்படி சொல்லல, அதனாலதான் துர்நிஷ்பிரபதரம் சொல்லிட்டார், அல்லது துர்நிஷ்பிரபதரம் கூட சொல்ல சொல்லாம அது. ஏன்னாக்கா சிரௌத பதமா வேதத்துல என்ன பதமோ அது அப்படியே தேசியம் சேர்க்கிறார் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம். அதனால நிஷ்பிரபத்தரம் இது ஸ்ரூயது தேன பூர்வம் சீக்கிரம் தத்தத்தசாயாக தேனம் தேன. அதனால இந்த தேசியாதி பிராப்தியிலேருந்து ஆரம்பிச்சு கர்ப்பிராப்தி பரியந்தம் தானே விளம்பரம் சொல்றது ரொம்ப கஷ்டம்னுட்டு, அதுக்கு முன்னாடி இல்லா தேன, அதனால பூர்வம் அதுக்கு முன்னாடி இருக்கிறது, அது எப்படி இருக்கும்னு சீக்கிரமா ஆகும். சீக்கிரம்னு என்ன இருக்கும், தத்த தசாயா ஆகாச தசை, அது மாதிரி வாயு தசை, தூம தசை, அப்ரதசை, மேகதசை, இந்த தசைகள்லாம் அந்த தசைகள்லாம் அவைகளுக்கெல்லாம் சேதனம் விட்டுடுறது, சீக்கிரமே விட்டுடுறது, ஆகாச தசை உடனே விட்டுடும், விட்டுட்டு வாயு தசை வந்துடும், வாயு தசையை விட்டாக்கா தூம தசை, தூம தசையை விட்டாக்கா இந்த தசை, அப்ரம், அப்ரதசை விட்டா மேகம், மேகதசை விட்டு அவ்வளவுதான், அதன் பிறகுதான் கஷ்டம் அப்படின்னு வந்துடும். சஜனமதி பரிஞ்ஞாயத்தை கஷ்டமா தெரியறது, எப்படி தெரிஞ்சதுன்னு வாக்கிய சக்தியா, இந்த துர்நிஷ்பிரபத்த தரம் ததோ வை துர்நிஷ்பிரபத்த தரம் இருக்குது, ததா அப்படின்னா அதிலிருந்து ரேசியாதி பாவத்திலிருந்து
நித்தியாசத்தை அடைஞ்சான்னாக்கா அதுல இருந்து ஒரு நிஷ்பிரபத்த தரம். வைன்னு ஒரு தரம் இருக்கு, தத்துவ வை. வைன்னா உத்தம தரம் சேர்க்கிற, அது ஏவகாரம். ஏவகாரம் என்ன அர்த்தம்? அது விளம்பமாகத்தான் இருக்கும், அங்க நியமமா விளம்பம். இங்க நியமமா விளம்பம் தான் வரும். உடனே குழந்தை பிறக்கிறது வந்து கிடையாது, உடனே விளம்பம் இது இது இல்லை, அந்த பிராப்திங்கிறது. அதனால விளம்பமாகத்தான் வரும், தாமதமாகத்தான் நேத்தி அங்க. ஆனால் இங்க அங்க அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லுங்கோ, அது வாக்கியம் சொல்லிடுத்து. அப்படி சொல்லிடுச்சோம்னாக்க அதுக்கு அனுகுணமா பார்த்த இந்த பதங்கள்லாம், ஆகாசம், வாயு, தூமம், இதெல்லாம் என்னன்னாக்க விளம்பம் என்ன, இதெல்லாம் சீக்கிரம் ஆயிடும், சீக்கிரம் ஆயிடும். அதனால சீக்கிரமாக இது வந்துடும் அப்படின்னு இருக்காது. பரிஞானிகளே வாக்கிய சக்தியா, அதனால சீக்கிரமாகவே மாறிடும். ஆகாசத்திலிருந்து இதுவாயிடுறது. லோகத்திலேயே நம்மள பார்த்து ஒரு அசேதனமாக ஒருத்தன் சுச்சமா ஒருத்தன் பார்த்தானே எவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஆனால் இந்த வீசா தசை ஆகாச தசைன்னா அசேதன பிராயமா இருப்பான். அப்படி இருந்தோம்னாக்க எவ்வளவு உனக்கு கஷ்டப்படும், துடிப்பானே. அது எல்லாம் உட்கார்ந்து இருப்பான், அவனுக்கு ஞானம் எல்லாம் வேலை செய்யாது. ஏன்னா இந்திரியம் இல்ல, உடம்பு இல்ல, அதிலேயே ஒட்டின் இருக்கணும். அருவியில உட்காருது, அதுக்கப்புறம் ரேபஸ்ல உட்காருது, அதுக்கப்புறம் இந்த ரேபஸ்ல வந்து எப்போ இன்னொரு இடத்துக்கு போய் சேரும், சிறுகளுக்கெல்லாம் இதை மாதிரி அதுவும் தெரியாது. போய் ரொம்ப கஷ்டப்படணும், ரொம்ப கஷ்டப்படணும். அதனால அது வந்து ஆரம்பமா வரும், ஆனா இவைகள்லாம் விளம்பமா வராது. அதனால இது வைராக்கியம் நமக்கு வேணும். இப்படிப்பட்ட பசியே நமக்கு வேண்டாமே, இனிமேல் நமக்கு வேண்டாம் கிரவி. அந்த எண்ணம் வந்து பெருமாள் பாசிக்கணும். இதுல ஒரு ஜுகுப்ச வந்து நமக்கு வெறுப்பு, அருவறுப்பா போன. இது என்ன இம்மா எதுக்கு இந்த மாதிரி ஜென்மா நமக்கு? அதுதான் ஏக தேகாசானியமாம் துத்தாரம் பிராபயம். பெருமாள்கிட்டதான் கேட்கிறேன், நான் சரணாதி பண்றேன், வா இன்னைக்கே கொடுத்துட வாங்க அப்படின்னு நேரம். ஏக தேகாசானியம் சுவாமி கேட்கிறேன், இன்றோ நாளையோ ஊ என்று நகை செய்கின்றானே, அவசியருக்கு இந்த இருக்கிறவனுக்கு இந்த உடம்ப அவரை பிடிச்சிட்டா. இதுல இருந்து நீ வந்து இல்ல, கொஞ்ச நாள் ஆட்டு கஷ்டப்படுவோம், கஷ்டப்படுறோம். அது கஷ்டம்லாம் எதை பற்றி கஷ்டப்படுறது அப்படின்னா, நான் போயிடுவேன்னு கஷ்டம், ஐயோ நான் போயிட்டேன்னு என் கிரகிணி என்ன பண்ணுவான்னு ஒரு கஷ்டம், அதுக்கப்புறம் என் குழந்தைகள்லாம் அப்பா இல்லாம விளையாடுவேன்னு கஷ்டம். இப்படி மாறி 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 இந்த கஷ்டத்தினுடைய துக்க பரம்பரா இருக்கு பாருங்கோ, போயிட்டே இருக்கும். அது எங்க போய் முடியுது? அது எவ்வளவு நாள் இருக்கிறது, எவ்வளவு நாள் நம்ம இருக்கிறது? அதனால இது வந்து ரொம்ப, அதனால இன்றோ நாளையோ என்று செய்கின்றானேங்கிறார் சுவாமி. அதனால நம்ம எல்லாரும் இப்படிதான் இருக்கும். அதனாலதான் நம்ம ஆர்த்த பிரகத்தி பண்ணிக்காம நம்ம எல்லாம் திருப்த பிரகத்தி பண்ணிட்டு இருக்கோம். ஆர்த்த பிரகத்தின்னா உடனே போயிடுறது, எந்த நாள் நம்ம குறிப்பிட்டு சொல்றோமோ அந்த நாள்ல கூட அடையணும். இந்த தேவயோகம் வந்து நம்ம போயிருந்தோம், அதை சுவாமி எதுவும் திருவிழா ஒப்பில்ல, வெப்பப்படுத்தியே போறோம் அப்படின்னா திருவிழம். அதனாலதான் ஏகத்தேகம் சொல்லிவிட்டார் சுவாமி. ஏன்னா பண்ண வேண்டிய காரியம் நிறைய இருக்கே, சம்பிரதாயத்துக்கு பண்ணணும். இப்ப நீங்க அத்தனை பேரும் தர்மம் சேர்க்கிறீங்களோ இதுவே சம்பிரதாய கைங்கரியம். ஏன்னா அட்லீஸ்ட் ஒரு 10 பேருக்கு கேட்டீங்கன்னாக்கா அந்த 10 பேருக்கு இந்த நாலேஜ் வருதா இல்லையா? அந்த ஞானம் ஏதாந்த ஞானம் ஸ்ரீபாஷம் சேர்க்கிறீங்களோ, சுத்தமித்தாழ்வாணி, சிவத்ரம், கீதாபணி எல்லாம் சேர்த்துட்டு இருக்கீங்களோ, அத்தனையும் சேர்ந்தோம் அப்படியே அனாலிசிஸ் பண்றீங்களோ, இப்படி எல்லாம் இருக்கிறதுனால இது ஒரு சம்பிரதாயத்துக்கு ஒரு தொண்டு. இது அத்தனையும் கேட்டுட்டு உடனே ஒரு குரூப்ல போட்டா அதுல ஒரு 100 பேர் கேட்க மாட்டாளா? எத்தனை பேர் கேட்கிறாரோ, எவ்வளவு லைக்ஸ் அப்படின்னு தெரியாது. 4 பேர் கேட்கிறாரா இல்லையா? இதுதான் சம்பிரதாயத்து. அந்த காலத்துல என்ன இருந்தது, அவாவா ஆத்திர உட்காந்து காலக்ஷேபம் சொல்லிட்டு இருக்கா, ஒவ்வொரு ஆத்திரம் ஒரு காலக்ஷேப அதிகாரி. இவன் எல்லாம் வந்து இதுக்கு பண்ணல. அந்த காலத்துல பாரதாட சொல்லுவேன், வேதாந்த சிரோமணி போறேன்னு சொன்னாக்கா அண்ணன் போட 100 ரூபாய் 200 ரூபாய் ஒரு வருஷத்துக்கு வரும், அவ்வளவுதான் வரும், கலக்கும் நீங்க நீ கிடைக்காதே அப்படின்னுவான். ஆனால் அந்த பிரவர்த்தி இல்லை. காலக்ஷேபம்ன்றது நம்ம சுரூபம், நம்ம சுரூபம். இதெல்லாம் நம்மளுடைய கர்த்தவியங்கள். அதனால ஏகத்தேகாசானின்னு சுவாமி சொன்னேன்னா என்ன அர்த்தம்,
எவ்வளவு காரியங்கள் தேசிகன் பண்ணது, எம்பெருமானார் பண்ணது எத்தனை காரியங்கள், எவ்வளவு ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு பண்றா, எல்லாம் பண்ணினதுல நட்சத்திர ஒரு துளி பண்றோம், அதெல்லாம் இல்லை, ரொம்ப கடினம். அதனால ஏதோ நம்மளால ஆனது பண்ணணும், கிரந்தம் சேவிக்கிறதோ, கிரந்தம் சேவிக்கிறவாளை ஊக்குவிக்கிறதோ, அல்லது கிரந்தத்தை சேவிக்கிறவாளை நம்ம சொல்லிக் கொடுக்கிறதோ, எல்லாமே கைங்கரியங்கள் தான். அந்த மாதிரி பண்றதுக்கு காலம் இருக்கிறதுனால ஏதோ தேகாசானு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதனால இந்த வைராக்கியம் வரணும். வைராக்கியம்ன்றது இந்த பிறவி எனக்கு போதும், வேற பிறவியே வேண்டாம். வேதனோர் தாயம் நோடு மனிதர்தாம் புகுவரையிடும் பாதியும் உறங்கி போகும் நின்ற 15 ஆண்டு வேதை பாலகன் அது ஆகும் பிணிபசி 30 துன்பம் ஆதலால் தெரிய வேண்டேன் அரங்கமான நகருளானே அப்படிங்கிறார் தொண்டரடி புரியாழ்வார். அதனால நமக்கு என்னத்துக்கு பிறவி, நமக்கு பிறவி வேண்டாம், அந்த எண்ணம் வரணும், எண்ணம் வந்து அதை அனுஷ்டிக்கணும். அதனாலதான் நம்ம பெரியவா என்ன பண்ணிட்டா சரணாதி பண்ணா போறோம் சொல்லிட்டு அதுல நம்மள பிரவர்த்திக்க வச்சுட்டா, ஆகவே அதுவே போறோம். இதே ஸ்லோகம் வாக்கியசக்தியூத்திரம் நதிச்சிரேனே விசேஷாத் அப்படின்னு சூத்திரம், நாதி திரேன விசேஷாத் அப்படின்ட்டு. அநியமம் இல்லை, நியமமா அநியமமான்னு கேள்வி. அநியமம் அப்படின்னு நாம் போறபட்சி அது அண்ணு, அநியமம் கிடையாது. எப்ப வேணாலும் உடனேயாகலாம் விளம்பமாகலாம் அப்படின்னா அநியமம் கிடையாது. ஏன் அப்படின்னாக்கா அதிச்சிரேன வந்துடும், அதிச்சிரேனா மாறுவோம், ஆகாசத்திலிருந்து வாயுவோ தூமவோ இதெல்லாம் மாறுதுன்னா அதிசிரேன, சிரம்னா விளம்பம் ரொம்ப நாள் நீண்ட காலம் அர்த்தம். அதிசிரம்னாக்க உடனே, அனதிசிரம் நான் அதிசிரேன விளம்பமா கிடையாது, சீக்கிரம்னு அர்த்தம். ஏன் அப்படின்னா விசேஷாத், விசேஷம் என்ன, சதோவை துர்நிஷ்பிரபுத்தனம் அப்படின்னுட்டு அங்க விசேஷமான பதம் இருக்கு. அது வந்து எதுக்கு சொல்லிச்சுன்னா இப்ப சொன்ன முடியும் ரிஷியாதிகள் பாவத்துல இருந்து அவர் சொல்லப்பட்டிருக்கு. அதனால அதை வாங்கி வச்சுக்கணும். அப்படி வச்சுக்கிறதுனால இங்க வந்து விசேஷமா சொல்லிடுச்சோம். அவைகளுக்கு விசேஷம்னாக்க இந்த ரிஷியாதி பாவங்கள் எல்லாம் இருக்குது, ஆகாஷாதி பாவங்கள் இருக்கு பாருங்கோ, அது கிடையாது. அதிசயன அதிக தாமதம் இல்லாமல் வெளிவருகிறான். ஏன் என்ன விசேஷமா சொல்றதுனால, ஒன்னுத்துக்கு விசேஷமா விளம்பமா வரும் சொல்லிட்டாக்கா அதுக்குதான் விளம்பம், மீதி எதுக்கும் விளம்பம் இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். அதனால இந்த சூத்திரத்துக்கு இதான் அர்த்தம், நாதிசிரேன விசேஷம், நான் அதிசிரேன ரொம்ப நாள்லாம் கிடையாது, கொஞ்ச நாள் உடனே வந்துருவாங்க, ஆனால் அணியவன் சொல்ல வேண்டாம் அவ்வளவுதான். ஏன்னா விசேஷத்துன்னு அந்த விசேஷ உத்தேசம் இருக்கு ரிஷியாண்ட செய்கள்ல, அதுதான் சொல்லப்பட்டுதான் இருந்தது. அதனால இவன் சீக்கிரமாவே இந்த திசைகள்ல வந்து சூத்திரார்த்தம். ஆக இந்த நாதிசிராதிகரணம்ன்றது இன்னைக்கு முடிஞ்சிருந்தது. கவிதா கிரசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீபதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.